ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். வணக்கம் நேயர்களே, இன்று ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். நேற்றைய தினம் மற்றும் ஒரு துன்பியல் சம்பவம் பதிவானது. அது வவுனியாவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழ் அரசியல் கைதி தாக்கப்பட்டதால் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மற்றும் ஒரு கைதி நேற்றைய தினம் உயிரிழந்தார். அந்த செய்தி இன்றைய தமிழ் நாளிதழ்களில் பிரதான தலைப்பு செய்தியாக வெளிவந்துள்ளன. நாம் இன்றைய தினமும் வழமை போல முதலாவதாக யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் உதயன் பத்திரிகையை பார்க்கலாம். கோமாவில் இருந்த அரசியல் கைதி நேற்று அதிகாலை உயிரிழந்தார். மகனை பார்வையிடச் சென்ற பெற்றோர் பெரும் துயரத்தில் என்ற பிரதான தலைப்புடன் உதயன் இன்று வெளிவந்துள்ளது. வவுனியா சிறைச்சாலையில் இடம்பெற்ற அசம்பாவிதங்களை அடுத்து கைதிகள் மீது போலீசாரும் சிறை காவலர்களும் மேற்கொண்ட மோசமான மிலேச்சத்தனமான தாக்குதலால் காயங்களுக்கு இலக்காகி கோமா நிலையில் ராகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த அரசியல் கைதி ஒருவர் நேற்று அதிகாலை சிகிச்சைகள் பலனின்றி அங்கு பரிதாபகரமாக உயிரிழந்தார். யாழ்ப்பாணம் பாஷியூரைச் சேர்ந்த 36 வயதான மரியதாஸ் நேவிஸ் டெல் ரொஷான் என்ற தமிழ் அரசியல் கைதியே இவ்வாறு உயிரிழந்தார். நேற்று காலை டெல் ரொஷானின் தந்தையும் தாயும் ராகம வைத்தியசாலையில் உள்ள மகனை பார்வையிடுவதற்கான அனுமதியை பெற்றுக்கொள்வதற்காக மகர சிறைச்சாலைக்கு சென்றபோது அவர் உயிரிழந்த விடயம் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. வவுனியா சிறையில் நடந்த கொடூரமான தாக்குதல் காரணமாக கடந்த ஜூலை மாதம் 3ஆம் தேதி வவுனியா நெலுக்குளத்தைச் சேர்ந்த கணேஷ் நிவலரூபன் என்ற 28 வயதான கைதி மரணமான நிலையில் தற்போது டெல் ரோஷானும் உயிரிழந்தமை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக அரசியல் தலைவர்களும் மனித உரிமை ஆர்வலர்களும் அச்சம் வெளியிட்டுள்ளனர். கடந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி வவுனியா சிறைச்சாலையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகள் தமது கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு கோரி சிறை காவலர் மூவரை தடுத்து வைத்தனர். கைதிகளிடம் இருந்து சிறை காவலர்களை மீட்பதற்காக போலீஸ் மற்றும் விசேட அதிரடி படையினர் அழைக்கப்பட்டனர். அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கையினால் சிறை காவலர்கள் மீட்கப்பட்டனர். இந்த சம்பவத்தின் போது தமிழ் அரசியல் கைதிகள் மீது மிக மோசமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டனர். இதில் பல கைதிகள் கடுமையாக காயங்களுக்கு உள்ளாகினர். அதில் ஏற்கனவே உயிரிழந்த நிமலரூபன், நேற்று உயிரிழந்த டெல் ரோஷான் ஆகியோரும் அடங்குவர். சிறைச்சாலை அசம்பாவிதங்களை அடுத்து அன்றைய தினமே தமிழ் அரசியல் கைதிகள் அனுராதபுர சிறைக்கு மாற்றப்பட்டனர். அங்கும் மோசமாக தாக்கப்பட்ட அவர்கள் கொழும்பு மகர வைத்தியசாலைக்கும் கண்டி போகம்பர வைத்தியசாலைக்கும் கொண்டு செல்லப்பட்டனர். இவ்வாறு மகர சிறைக்கு மாற்றப்பட்ட கைதிகளுள் ஒருவரான டெல் ரோஷான் கோமா நிலையில் ராகம வைத்தியசாலையில் 38 நாட்களின் பின்னர் நேற்று அதிகாலை உயிரிழந்ததாக உதயனின் அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அரசியல் கைதிகளின் சாவை கண்டித்து யாழ் நகரில் புதனன்று போராட்டம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த தமிழ் அரசியல் கைதியான டெல் ரோஷானின் சாவை கண்டித்து தமிழ் கட்சிகள் இணைந்து கண்டன பேரணி ஒன்றை நடத்த தீர்மானித்துள்ளன. போராட்டம் எதிர்வரும் 15ஆம் தேதி புதன்கிழமை யாழ் நகரில் பஸ் நிலையம் அருகில் நடைபெற உள்ளது. பொதுமக்கள், பொது அமைப்புகள், அரசியல் தலைவர்கள், சிவில் சமூக தலைவர்கள் என அனைவரையும் இதில் கலந்து கொள்ளுமாறு ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளதாகவும் அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனைத் தவிர டெல் ரோஷானுக்கு அஞ்சலி, அரசியல் கைதிகள் இன்று அடையாள உண்ணாவிரதம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. வவுனியா சிறைச்சாலை தாக்குதல் சம்பவத்தில் காயமடைந்து 1 மாத காலத்திற்கு மேலாக கோமா நிலையில் ராகம வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த தமிழ் அரசியல் கைதியான டெல் ரோஷான் மரியதாஸ் நேற்று அதிகாலை 2:45 உயிரிழந்துள்ளார். இவருக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாக அனைத்து சிறைச்சாலைகளிலும் உள்ள தமிழ் அரசியல் கைதிகள் இன்று அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அத்துடன் டெல் ரோஷானின் குடும்பத்தாருக்கும் அவர்கள் தமது அனுதாபத்தை தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர போராளிகள் காணாமல் போனதை உறுதிப்படுத்திய புள்ளி விவரங்கள், பாதுகாப்பு மாநாட்டில் குட்டு அம்பலம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. 2009ஆம் ஆண்டு மே மாதம் போரின் இறுதி காலகட்டத்தில் இலங்கை படையினரிடம் சரணடைந்த விடுதலை புலிகளின் எண்ணிக்கை தொடர்பாக நிலவும் குழப்பத்தை பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச நேற்று நிகழ்த்திய உரை உறுதி செய்துள்ளது. கொழும்பு கலதாரி ஹோட்டலில் நேற்று ஆரம்பமான பாதுகாப்பு மாநாட்டில் உள்நாட்டு வெளிநாட்டு அதிகாரிகள் மத்தியில் பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச உரையாற்றினார். இந்த உரையில் போரின் இறுதி கட்டத்தில் சரணடைந்த விடுதலை புலிகள் தொடர்பான புள்ளி விவரங்களை அவர் சமர்ப்பித்தார். இதன்படி போரின் முடிவில் 11,900
89 விடுதலை புலிகள் சரணடைந்ததாக அவர் கூறினார். இவர்களில் இதுவரை 10,965 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் 636 விடுதலை புலிகள் இன்னமும் மர்தமடு, கண்டகாடு, வெளிக்கந்த, பூந்தோட்டம், புனர்வாழ்வு முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும், இவர்களை விட மேலும் 883 விடுதலை புலிகள் சட்ட நடவடிக்கைகளுக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன்படி ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுள்ள மற்றும் தற்போது தடுப்பில் உள்ள விடுதலை புலிகளின் மொத்த எண்ணிக்கை 11,984 பேர் மட்டுமே ஆகும். இதனால் போரின் இறுதியில் சரணடைந்த 11,989 விடுதலை புலிகளில் 5 பேரின் நிலை என்ன என்ற கேள்வி எழுந்துள்ளதாக அந்த செய்தி நின்று செல்கிறது. இதனை தவிர தீர்வை வழியார் திணிக்க முடியாது, உள்நாட்டு பொறிமுறையை பொருத்தம் என்கிறார் பீரிஸ் என்ற தலைப்பில் இன்னொரு செய்தியும் வெளிவந்துள்ளது. இலங்கையின் தேசிய பிரச்சனையை அரசியல் மயப்படுத்தி நாட்டிற்குள் வெளிநாட்டு தீர்வை திணிப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாக வெளிவிவகார அமைச்சர் ஜி.எல். பீரிஸ் நேற்று குற்றம் சுமத்தினார். இலங்கை ராணுவம் ஏற்பாடு செய்த 3 நாள் சர்வதேச பாதுகாப்பு மாநாடு நேற்று கொழும்பு கலதாரி ஹோட்டலில் ஆரம்பமானது. ஸ்திரத்தன்மையை நோக்கிய நிலையான சமாதானம் என்னும் தொனிப்பொருள் இல்லான இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் பீரிஸ் மேற்கண்டவாறு தெரிவித்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அத்துடன் ஸ்ரீலங்கா விமான படையினருக்கு இந்தியாவில் எங்கும் பயிற்சி அளிக்கப்படவில்லை, இந்திய மத்திய அரசு அறிவிப்பு என்ற தலைப்பிலும், முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் மட்டும் படையினர் நிலைநிறுத்தப்படுவர், கோத்தாபய திட்டவட்டம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும், கருணாநிதியின் மாநாட்டிற்கு கருணாரத்னவிற்கு போக முடியாத நிலை என்ற தலைப்பில் மற்றும் ஒரு செய்தியையும் உதயநாதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக தென்னிலங்கையிலிருந்து வெளிவந்துள்ள திவ இன பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான தலைப்பு செய்தி, பக்ச நாயகத்துவ காலைய வசரா ஹயாக் தக்வா தீர்க்க கிரிமே ஏஜாபே தீந்தோட்ட உசாவியம் வாரணையா குத்திய அதிகாரி மண்டலிய விசி தேவனிதா உசாவிய கேந்தவாய் என்ற பிரதான தலைப்புடன் திவ இன வெளிவந்துள்ளது. கட்சியின் தலைமைத்துவ பதவி 6 வருடங்களாக நீடிக்கப்பட்டமைக்கான ஐக்கிய தேசிய கட்சியின் தீர்மானத்திற்கு நீதிமன்றம் தடை உத்தரவு, செயற்குழுவை 22 நீதிமன்றில் ஆஜராகுமாறு அழைப்பானை என்ற பிரதான தலைப்புடன் திவ இன பத்திரிகை வெளிவந்துள்ளது. இது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி குறித்து அந்த கட்சியின் சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கொன்றை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மேற்கண்ட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனை தவிர ரட யாகமட்ட கென்வி மட்ட நொகைக்கு மே ரஜிய இல்ல அசுயத்தையுத்து என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. நாட்டை சரியான பாதையில் இட்டுச் செல்ல முடியாத இந்த அரசாங்கம் பதவி விலக வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளதாக அந்த தலைப்பு செய்தி வெளிவந்துள்ளது. அதனை தவிர நவ ஜெட்லாக்குனோல்ட தவாத்சிசுன் எக்கசிய அணு தேக்கா பேசமாக குணுக்கராய் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. இந்த செய்தியை இன்றைய தினம் லங்கா தீப பத்திரிகை அதன் பிரதான தலைப்பு செய்தியாக வெளியிட்டுள்ளது. நவ ஜெட்லாக்குனு தவாத்சிசுன் எக்கசிய அணு தேக்கின் பேசமாக ரேஸ்ட் அதிகாரிய சலக்கா பெலிமா அதே என்ற பிரதான தலைப்புடன் லங்கா தீப வெளிவந்துள்ளது. புதிய செட் புள்ளிகள் இதற்கு எதிராக 192 பேர் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர். உயர் நீதிமன்றம் இந்த மனுவை இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக அந்த பிரதான தலைப்பு செய்தியை லங்கா தீப வெளியிட்டுள்ளது. அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சி தலைமைத்துவ பதவி 6 வருடங்களாக நீடிக்கப்பட்டமைக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளமை குறித்த ஒரு செய்தியை லங்கா தீப பிரதானமாக வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக தமிழகத்தில் இருந்து வெளிவரும் தின மலர் பத்திரிகையை பார்க்கலாம். கோடிகளை கொட்டும் கிரானைட் குவாரிகளை அரசு கைப்பற்றுமா, மணல் மது விற்பனை பாணியில் அதிரடி எதிர்பார்ப்பு என்ற தலைப்பில் இன்றைய தின மலர் பத்திரிகை வெளிவந்துள்ளது. ஆற்று மணல் மது விற்பனை இவற்றை அரசை எடுத்து நடத்தி வருவதை போல் பல 1000 கோடி ரூபாய் புரளும் கிரானைட் குவாரிகளை கைப்பற்றி அரசை நடத்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அதிமுக 2001 ஆண்டு தமிழகத்தில் ஆட்சியை பிடித்த நிலையில் மதுபான விற்பனையானது தனியார் கையில் இருந்தது. தனியாரின் ஆதிக்கத்தை ஒழித்து இம்முறை முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு 2003 மது விற்பனை அரசுடமை ஆக்கப்பட்டது. 2010-11 ஆண்டில் இந்த விற்பனை 15,000 கோடி ரூபாவை எட்டியது. 2011-12 ஆண்டு விற்பனை 19,000 கோடியை எட்டியது. இந்த ஆண்டில் இது 20,000 கோடி ரூபாவை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு அடுத்த இடத்தை பிடிப்பது தமிழகத்தின் கனிம வளம். ஆற்று மணல் வெளி மாநிலங்களுக்கு அளவில்லாமல் கடத்தப்பட்டது. இதை தடுக்கும் வகையில் ஆற்று மணல் விற்பனையை அரசை தன் கையில் எடுத்து தற்போது நடத்தி வருகிறது. இதில் அரசுக்கு குறிப்பிட்ட அளவு வருவாய் கிடைத்து வருகிறது. இந்த நிலையில் கிரானைட் குவாரிகளை அரசு கையகப்படுத்தும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுவதாக தினமலரின் இன்றைய பிரதான செய்தி நின்று செல்கிறது. இதனை தவிர நாம் தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். அத்வானி பேச்சால் மக்களவையில் அமளி, சோனியா கடும் கோபம் என்ற பிரதான தலைப்புடன் இன்றைய தினமணி பத்திரிகை வெளிவந்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின்
கட்சியின் மூத்த தலைவர் எல் கே அத்வானி பேசிய பேச்சால் மக்களவையில் புதன்கிழமை அவலி ஏற்பட்டது. அவரது பேச்சுக்கு சோனியா கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளும் ஆட்சேபம் தெரிவித்து அமளியில் ஈடுபட்டன. இதையடுத்து தனது கருத்தை அத்வானி திரும்ப பெற்றார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் புதன்கிழமை தொடங்கியது. அசாம் வன்முறைகள் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என கூறி முன்னதாக பிரச்சனை எழுப்பப்பட்டது. அசாமின் அகில இந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணி கட்சியின் உறுப்பினர் மௌலானா பத்ருதீன் இதே பிரச்சனையை எழுப்பினார். அவர்களுக்கு ஆதரவாக பாஜக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இவர்களுக்கு சார்பாக அத்வானி பேசியதாகவும் அத்வானியின் பேச்சை அடுத்து சபையில் அமளி ஏற்பட்டதாகவும் அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் காவிரி நீர்பிடிப்பில் பலத்த மழை, மேட்டூருக்கு இரண்டொரு நாளில் தண்ணீர் வர வாய்ப்பு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு முக்கிய செய்தியை தினமணி வெளியிட்டுள்ளது. அந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் வி ஏ கே. வணக்கம் நேயர்களே.